ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறையா பேருக்கு இந்த நிகழ்ச்சி பயனுள்ள பல நிகழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நிறையா பேருக்கு கனவுகள் வரும், நல்ல கனவு, எதிர்மறையான கனவுகள். இந்த எதிர்மறையான கனவுகள் வரும்போது மனசில் சங்கடமாக இருக்கும் இல்லையா? நல்ல கனவு வந்துடுது அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் ஜாஸ்தி. எத்தனை பேர் சார் தூக்கம் வர்றது கிடையாது, ஏதோ ஒரு கனவு வந்துட்டே இருக்குது சார், என்னன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் இருந்துட்டுருப்பா இல்லையா? சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருப்பா, சார் நல்ல கனவு வந்துடுது சார். கனவுகளை ரொம்ப அழகாக பிரிக்கிறா, முதல் ஜாமம், இரண்டாவது ஜாமம், மூணாவது ஜாமம்னு. இந்த முதல் ஜாமம் அப்படின்னு பார்க்கறது நைட்டு தூங்கின உடனே ஒரு 10 to 12 மணிக்குள்ளே வர்றது முதல் ஜாமமாக சொல்கிறான். இரண்டாவது 12 மணியிலேருந்து இந்த 3 மணிக்குள்ளே, மூன்றாவது 3 மணியிலேருந்து 6 மணி, அதுக்கப்புறம் தூங்கப்படாதுன்னு சொல்லியிருக்கா, அதுக்கப்புறம் கனவு காணப்படாது, அது பகல் கனவாக மாறிடுறது. ஆக இந்த மூன்றாவது ஜாமத்தில் கண்ட கனவுகள்லாம் பலிதமாகும். சில பேர் பார்த்தீங்கன்னா கனவு கண்டிருப்பா, அப்புறம் மறந்துடுவான். இது ஒரு வகை இருந்தது. அப்போ என்னடான்னு யோசிச்சுட்டுருப்பான் இல்லையா? ஆக இந்த கனவுகளுக்கு இவ்வளோ விஷயங்கள் உண்டு. ஸோ இந்த மூணாவது ஜாமத்தில் பார்த்தது பார்த்துட்டுலாம் 3 மாதத்தில் பலிதம் ஏற்படும். சரி, அது நல்லதாக இருந்தால் சந்தோஷம், எதிர்மறையாக இருந்தால் சரி எதெல்லாம் நல்லது? ஒரு வேளை நம்மளை பாம்பு துரத்துற மாதிரி ஒரு கனவு கண்டோம் அப்படின்னா ராகு கேது தோஷம் இருக்குது, அதனால் பயப்பட வேண்டாம். ராகு கேதுவுக்கு போய், நவகிரகத்தில் ராகு கேதுவுக்கு போய் பூஜை பண்ணிக்கலாம். பண வரவு வர மாதிரி இருந்ததுன்னா கார்த்தால போய் மகாலட்சுமியை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தது, எனக்கு யானை துரத்துற மாதிரி கனவு கண்டேன், வெண்மை யானையாக இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லை யானை துரத்துற மாதிரி விநாயகர் பெருமானை போய் வணங்குறது ரொம்ப விசேஷம். அடுத்தது, சில கனவுகள் பார்த்துட்டுன்னா வெளியில் சொல்லவே முடியாது, யாராவது இல்லாத மாதிரியோ அவளுக்கு ஏதாவது கஷ்டங்கள் மாதிரியெல்லாம் கனவு காணும். அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணும், அடுத்த நாள் ஆலயங்களுக்கு போய் பிரதட்சிணம் பண்ணும், 11 முறை பிரதட்சிணம் பண்ணி சுவாமியை வேண்டிக்கிறது. இதை தவிர நான் என்ன சார் பண்ணலாம், அந்த வீடு வாஸ்து சரியில்லைன்னா இந்த மாதிரி கனவுகள், அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து இந்த மாதிரி கனவுகள் இருக்குது. வீட்டில் ஒரு படி இருக்கும், நம்ம அரிசி போடுவோம் இல்லையா, அந்த படி, அந்த படியில் உப்பு வச்சுட்டு மேலே ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சுக்கணும், உப்பு வச்சு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு பக்கத்துலேயே எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கணும். இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிறது தலைமாட்டுக்கிட்ட கொஞ்சம் தள்ளி வச்சுக்கும் பொழுது நல்ல வித்தியாசம் தெரியும், உங்களுக்கே பார்த்தலன்னா தெரியும், கனவுகளுடைய தொல்லைகள் தீர்ந்துடும். அந்த எலுமிச்சம்பழம் கூட நீங்கள் சுவாமிகிட்ட வச்சுன்னு கொண்டு வந்து வச்சுக்கலாம். கற்பூரம்னு சொல்கிறது நம்ம பச்சை கற்பூரத்தை வச்சுக்கிறது ரொம்ப உன்னதம். ஆக அந்த படியில் உப்பு வச்சுக்கணும், மேலே பச்சை கற்பூரத்தை 2 வச்சுட்டு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கணும். இது இரவு தூங்கும்போது பக்கத்தில் வச்சுக்கணும். அடுத்த நாள் காலையில் செடிக்கோ அல்லது இந்த 3 முக்கு எங்கேயாவது நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போட்டுடுறது ரொம்ப நல்லது. அந்த எலுமிச்சம்பழத்தையும் போட்டுடலாம். இப்படி இருக்க அந்த கனவுகள் தீர்ந்துடும். இதை எத்தனை தடவை பண்ணுறது நல்லது, வாரத்துக்கு 1 முறை பண்ணால் போதும், 1 நாள் 2 நாள் கூட அதை அப்படியே வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆக இந்த மாதிரி கனவுகள் தொல்லை இருக்கிறவா, எதிர்மறையான கனவுகள் வந்தவா, தூக்கம் இல்லைன்னு வருத்தப்பட்டவாள்லாம் இதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். ஏன்னா இந்த உப்பில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டுன்னா பேட் எனர்ஜியை போக்கி கொடுத்துரும், அதே தான் எலுமிச்சம்பழத்துலையும். பச்சைக்கல் பூரம் பார்த்துட்டுன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி கொடுக்கும்.